Hi friends, welcome to SPI Reviews channel. Sebamed brand la rindu baby gentle wash pathi da innikku paaka porom. 13,000 peoples ku mela idha use pannit irukanga. 4.5 ku mela review um koduthirukanga. Indha product la enna ingredient irukku adha namakku suit aaguma nu check panni paathittu use pannalam. Cosmetic ingredient details therinjikka nama channel ku subscribe pannunga bell icon ni marakama click pannunga new videos appo da ungalku receive aagum neenga therinjikalam indha product create panna total ah 15 ingredient add pannirukanga highlight ah idhula alcohol sekala skin la iruka dead skin cells remove pandradhukaga exfoliant kaga lactic acid use pannirukanga idhu nama saapra koodiya food ana yogurt cheese dairy products or pickles அது மாதிரி எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் fermentation நடக்குதோ அது எல்லாத்துலயுமே லாக்டிக் ஆசிட் இருக்கும் இது ஒரு நல்ல பாக்டீரியா தான் இது யூஸ் பண்றதுனால ஸ்கினுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஆக்னி வராம பாத்துக்கும் நல்ல எக்ஸ்போலியேட் ஆகும் வர்க் ஆகும் ஆனா ஃபியூச்சர்ல இது பர்மனன்ட்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால பசங்களுக்கு வெயில்ல போனாலே ஒரே ரெட்னஸ் ஆயிரும் பிங்கிஷா வந்துரும் ஒரு எரியற மாதிரி இருக்கும் சோ லாக்டிக் ஆசிட் இருக்கிற பொருள் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏனா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கும் கைட் பண்ணுங்க அப்பதான் ஃபியூச்சர்ல சன் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆகாம பாத்துக்கும் அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் கூட ரெட்டினாய்ட்ஸ் விட்டமின் சி அதர் ஏஹெச்எஸ் ப்ராடக்ட்லாம் மிங்கிள் பண்ண கூடாது அப்ப ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ஸ்கின் இரிட்டேஷன் வந்துரும் எந்த ப்ராடக்ட் போனாலும் ஒத்துக்காத மாதிரி ஆகிரும் ஸோ இந்த ப்ராடக்ட்ல நெக்ஸ்ட் இன்க்ரியண்டா ஸ்குவாலன் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பிளான்ட் பேஸ்ட் டிரைவ் பண்ண ஒரு இன்க்ரியண்ட் தான் கரும்புல இருந்து ஆலிவ் ஆயில்ல இருந்து கிரியேட் பண்ணது தான் ஸ்கின் வந்து சென்சிட்டிவா இருந்தாலும் ஆக்னி போன் ஸ்கின்னா இருந்தாலும் எல்லா குழந்தைங்களுக்குமே இதை யூஸ் பண்ணலாம் இது ஒரு எமோலியண்டா ஒர்க் ஆகும் போர்ஸ் எல்லாமே கிளாக் பண்ணாது ஸ்கின்னோட பேரியர் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ணும் மாய்ஸ்சரை தக்க வைக்கிறதுல மெயின் இன்க்ரியண்டா ஒர்க் ஆகும் ஸோ லாக்டிக் ஆசிட்னால ஸ்கின் வந்து எக்ஸ்போலியேட் ஆனாலும் இந்த ஸ்குவாலன்னால உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷனும் கொடுக்கும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக ஆலண்டைன் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஜென்டல் வாஷ்ன்றதுனால இதை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ண பிறகு ஸ்கின் வந்து ட்ரைனஸ் கொடுக்கக்கூடாது சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குன்றதுக்காக பிளான்ட் பேஸ் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலயமா உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸும் கிடைக்கும் ஸ்ப்ரவுட்ஸ் மூலயமாகவும் நிறைய ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் மூலயமாகவும் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்கின்னுக்கு இது வந்து நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கும் வாட்டர் பேஸ் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஆலண்டைன் இருக்கிறதுனால எக்ஸ்போலியேட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நெக்ஸ்ட் அதர் இன்க்ரீடியன்ட் என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் மைல்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ராக்ரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஃப்ராக்ரன்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வேணாம் மற்றபடி இந்த ப்ராடக்ட் குரூப் ப்ராடக்ட் தான் 738 ருபீஸ்க்கு உங்களுக்கு 400 ml ப்ராடக்ட் கொடுத்துருக்கு சின்ன பசங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் கூட இந்த ப்ராடக்ட் வரும் ஸோ இதை பயப்படாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி சிபாமெட் ப்ராண்டில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அதை ஒரு ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னாலும் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது இந்த ப்ராண்ட்லேயே செகண்ட் ப்ராடக்டாக நம்ம சிபாமெட் பேபி ஷாம்பு பற்றி பார்க்கலாம் 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க 5,700 பீப்பிள்ஸ்க்கு மேலேயும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண டோட்டலாக 23 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஹைலைட்டாக இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல கீ இன்க்ரீடியண்ட்டாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்காக செமோலியா ரெக்யூட்ரு ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளவர் இது தான் இந்த ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் நல்ல ஃப்ராக்ரன்ஸும் கொடுக்கும் இந்த ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்னால ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தலையில் இருக்க ஸ்கின்னுக்கும் இரிட்டேஷன் வரும் அந்த ஸ்கின்னுக்கும் மாய்ஸ்சரைசர் தேவை அது எல்லாமே இந்த ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்னால கிடைக்கும் ஏதாவது ஹீலிங் ஆக வேண்டிய புண்ணு அது மாதிரி இருந்தாலும் அதையும் ஹீல் பண்ணி கொடுக்கும் ஒரு காம்னஸாக இந்த ப்ராடக்டை ஹெல்ப் பண்ணுன்னு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக சோடியம் அஸ்கார்பேட் யூஸ் பண்ணியிருக்காங்க இது விட்டமின் சி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எந்த நேமில் உங்களுக்கு கொடுத்தாலும் அது எல்லாமே விட்டமின் சி தான் நம்ம விட்டமின் சி ஆரஞ்சு லெமனில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஷாம்பில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் கூடிய இன்க்ரீடியண்ட்டாக ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும் ஹேர் க்ரோத் கொடுக்கும் ஹேருக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் டேண்ட்ரஃபை குறைக்கிறதுல லெமன் மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது அதனால தான் இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க
எக்ஸ்போலியண்ட்டுக்காக லாட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கின்னுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹேருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏன்னா இது மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிரியேட் பண்ணுறதுனால நல்ல மாய்ச்சர் கொடுக்கும். ஹேரில் இருக்க செல்ஸுக்கும் மாய்ச்சர் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து ஹேர் வந்து உங்களுக்கு கொட்டாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேண்டு யூஸ் பண்ணுறதுனாலையும் டேண்ட்ரஃப் இருக்கிறதுனாலையும் முடி கொட்டும். அதெல்லாம் தடுக்கிறது இது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் அதர் இன்க்ரீடியன்ட் என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ஆன்டி மைக்ரோபியலுக்காகவும் ஆன்டி பாக்டீரியல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்காக அஸ்கார்பல் பால்மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே சால்வெண்ட்டுக்காகவும் விஸ்காசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் வைஸ் ஓகே, பட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு குழந்தைங்க ஸ்கின்னுக்கு இது சூட்டபுளாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து சிம்பிள் ஆல்கஹால் தான். இதிலே ஃபேட்டி ஆல்கஹால், அரோமேட்டிக் ஆல்கஹால் நிறையா இருக்குது. எந்த விதமான ஆல்கஹாலாக இருந்தாலும் அதை ப்ராடக்டில் யூஸ் பண்ணும் போது அது நமக்கு நிறையா வந்து ட்ரைனஸ் தான் கொடுக்கும். ஸ்கின்னோட டேமேஜ் பண்ணுறதுக்கும் இரிட்டேஷன் கொடுக்குறதுக்கும் போர்ஸ் எல்லாம் என்லார்ஜ் பண்ணி ட்ரைனஸ் கொடுக்குறதுக்கும் ஆல்கஹால் மாதிரி எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால் ஆல்கஹால் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ இது குழந்தைங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னால அதில் ஆல்கஹால் இருக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே முடி கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி வளரல வயசில் அவங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணும். அதனால் இந்த ப்ராடக்டை நான் குழந்தைங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சிம்பிளான ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த ப்ராடக்டே தான் நான் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன், ஒரு 10 இயர்ஸ் to 15 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா மேபி ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு 1 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே அது மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ப்ராடக்ட் 290 ருபீஸ்க்கும் ப்ளஸ் 600 ருபீஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சின்ன பசங்களுக்கு இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணாதீங்க, பெரியவங்களுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே சிபாமெட் ப்ராண்டில் தேர்ட் ப்ராடக்டாக நம்ம சிபாமெட் ஃபேஷியல் ப்ரொடக்டிவ் க்ரீம் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 7600 பீப்புள்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 4.5 மேலே ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண 21 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டாக இதில் ஆல்கஹால் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட்டாக டாக்பரல் அசிடேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் கொடுத்தாலும் இது விட்டமின் இ தான். குழந்தைங்களுக்கு க்ரீம் யூஸ் பண்ணுங்கன்னு எவ்வளோ சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த பொருள்கள்லாம் இந்த விட்டமின் இருக்கே இதை சாப்பிட்டா இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்றதே சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். விட்டமின் இ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது மூலயமா யூவி லைட்லேருந்து வர டேமேஜை தடுக்கும். ப்ளஸ் ஏர் பொல்யூஷன், இல்லை யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க அதுலேருந்து நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற மெலனின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாமல் தடுக்கும். ப்ளஸ் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டனை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால ஸ்கின்னு பிரைட்டன் ஆகும். க்ரீம் ஆயில் பேஸில் இருக்கிறதுனால ஸ்கின்னோட டீப் லேயர் வரைக்கும் போய் மாய்ஸ்சரைசரை தக்க வைக்கிறதுல ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய க்ளிசரின், ஸ்குவாலின், ஸ்கோடியம் ஹைட்ரோனேட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கு வாட்டர் கண்டென்ட் இருந்தாலே ஸ்கின் பஃபியாக நல்லா இருக்கும். இதில் சோடியம் ஹைலாரனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹைலாரனிக் ஆசிட் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது மேலே மட்டும்தான் இருக்கும். ஆனால் சோடியம் ஹைலாரனேட் டீப் லேயர் வரைக்கும் போய் வாட்டரை லாக் பண்ணும். அதனால் மாய்ச்சர் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ட்ரைனஸ் ஆகாது. ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆனால் தான் பிம்பிள்ஸ் வரும், ஆக்னி வரும், நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். மாய்ச்சர் இருந்தாலே ஸ்கின் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸ்குவாலின் இன்க்ரீடியன்ட் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்மூத்னஸ்க்காக பேந்தனால் அலண்டைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலண்டைன் இன்க்ரீடியன்ட் பற்றியும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பேந்தனால்னா உங்களுக்கு விட்டமின் B5 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க ஃபுட்ஸில் எல்லாமே விட்டமின் B5 அதிகமாக கிடைக்கும். இதை சாப்பிட்றது மூலியமாக உங்களோட ஸ்கின்ல வாட்டரை தானாகவே ஹோல்ட் பண்ணும். அதனால ஸ்கின் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், எலாசிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். வாட்டர் கண்டென்ட் இருந்தால் போதுமா, ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னா கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக 3 லிட்டர்ஸ் வாட்டர் டெய்லி கொடுங்க. குழந்தைங்களுக்குன்ற போது அட்லீஸ்ட் 1.5 லிட்டராஸ் டெய்லி எடுத்துக்க சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ வாட்டர் கண்டென்ட் இருந்தாலே ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸ்கின் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் மைல்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கறனால எந்த இதுவும் இல்லை. பட் எந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸ்கின்னுக்கு உங்களுக்கு வெயிலில் போகும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது வீட்டில் இருக்கும் போது இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம், நல்லாவே
ரொம்பவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் கொடுக்குறதுல 555 ருபீஸ்க்கு உங்களுக்கு 50 ml ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, பட் பெனிஃபிட் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.